இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாக்கா சேமியா கஸ்டர்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து நான் வந்து பாயசம் வைக்கிற சேமியாவை வந்து நான் அந்த அளவுக்கு எடுத்து வறுத்துக்கிறேன். நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கருக விடாமல் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நான் அதை வந்து தனியாக எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதே கடாயில் வந்து நான் ஒரு 1.5 கப்பு வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காய்ச்சின பாலும் எடுத்துக்கலாம், காய்ச்சாத பாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா கொதி வந்துருச்சு, பால் வந்து கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதி வர வரையும் கொஞ்சம் விடுங்க. இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 6 ஸ்பூன் வந்து நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்து 6 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க, கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சுகர் நல்லா கரையிற அளவு கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வெனிலா ஃப்ளேவர் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நான் வந்து எடுத்துக்கிறேன், ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் கரெக்டாக எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் வந்து அதில் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது, இது மாதிரி தனியாக ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மில்க் எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் நான் கலந்துட்டு அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்ச சேமியா எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சேமியா வந்து வறுத்துட்டு தான் நீங்கள் ஆட் பண்ணணும், வறுக்காமல் ஆட் பண்ணக்கூடாது. வறுக்காமல் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வராது உங்களுக்கு. இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிளறி விடுங்க. ஒரு 1/4 பாகம் மட்டும் வெந்தால் போதும், ஃபுல்லாக பாயில் ஆகணும்னு தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வேறு ஒரு கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எந்த டைமில் சாப்பிட்லாம்னா லன்ச் டைமுக்குள்ளே சாப்பிடுங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு ஒரு 6 நொன்னாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா லன்ச் முடித்தோடனே எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம பாயசம் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது ஒரு மாதுளம்பழம் எடுத்து அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து 2 ஸ்பூன் வந்து மாதுளம்பழம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கா செமியா கஸ்டர்டு வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இது மாதிரி நம்ம வந்து லேயர் லேயராக வந்து ஆட் பண்ணணும். அடுத்தது மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கா செமியா கஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து செமியா கஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி மாற்றி மாற்றி ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நட்ஸு கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னாக்கா முந்திரி பருப்பு, திராட்சை, பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி மெலிசாக கட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நிறையா நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே டெக்கரேட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஸோ இந்த சேமியா கஸ்டர்டு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கூட பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.